தொழில் முனைய ஆர்வம் உள்ள அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் தொழில் தொடங்கி நடத்தின வருவோம். தொழில் ஒரு கட்டத்துக்கு மேலே மிகப்பெரிய வளர்ச்சி அடைய சில விஷயங்களில் நம்ம கவனம் செலுத்தி ஆகணும். அப்படி நாம் கவனம் செலுத்த வேண்டிய ரெண்டு விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சூப்பர் மெண்டா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. ஸோ நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும். இதில் முதல் விஷயம் என்னென்னா, நம்மக்கிட்ட வந்தால் கிடைக்காத பொருளே இல்லைன்ற நிலைமையை நாம் உருவாக்கணும். உதாரணத்துக்கு நாம் ஒரு பெயிண்ட் ஷாப் வச்சுருக்கோம்னா அது சம்மந்தப்பட்ட அனைத்தும் நம்மக்கிட்ட இருக்கணும். நாம் ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கோம்னா நம்மக்கிட்ட கிடைக்காத மருந்துகளே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கணும். நாம் ஒரு துணி கடை வச்சுருக்கோம்னா அது ஆண்களுக்காக இருந்தாலும் சரி பெண்களுக்காக இருந்தாலும் சரி எல்லா வகையான துணிகளும் நம்ம ஷாப்பில் இருக்கணும். அப்படி இல்லாமல் நாம் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும் உற்பத்தி செய்கிறோம்னா நம்மக்கிட்ட எப்பவும் அந்த பொருள் கிடைக்கக்கூடிய அளவில் இருந்துனே இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு விற்பனையாளர் நம்மக்கிட்ட அந்த பொருளை கேட்டு வர்றாரு அப்படின்னும் போது நிச்சயமாக அவருக்கு சப்ளை பண்ணக்கூடிய அளவில் இருக்கணும். இது ஒரு சின்ன மேட்டராக இருக்குதே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நம்மக்கிட்ட பொருள் வாங்கும் கஸ்டமராக இருந்தாலும் சரி, இல்லை நம்மக்கிட்ட பொருளை வாங்கி விற்பனை செய்யும் விற்பனையாளராக இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட பொருள் வாங்கும்போது அது அவர்களுக்கு தேவையான நேரத்தில் அந்த கணத்திலே வந்துட்டு கிடைக்கக்கூடிய அளவில் இருக்கணும். அப்படி கிடைக்காத பட்சத்தில் அவங்க முதல் தரம் வந்து கேட்டு பார்த்து ஏமாற்றம் அடைவாங்க. ரெண்டாவது தடவை அந்த பொருள் நம்மக்கிட்ட இல்லைன்னா நம்ம பற்றின தரத்தை வந்துட்டு குறைச்சிக்குவாங்க. மூணாவது தடவை பார்த்திங்கன்னா அவங்க வேறு கடையை பார்த்துக்கின்னு போயினே இருந்துருவாங்க. இதுக்காக நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, நம்மக்கிட்ட பொருளை கேட்டு வர்றவங்க ஏமாற்றம் அடையாமல் சரியான நேரத்தில் சரியான தரத்தில் அவங்களுக்கு உடனடியாக அந்த பொருளை வந்துட்டு கொடுக்கக்கூடிய அளவில் நாம் இருக்கணும். உதாரணத்துக்கு நாளைக்கு தருகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி சாயந்தரமே கொடுக்க பாருங்கள். நாளை மறுநாள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமிட் ஆனீங்கன்னா இன்றைக்கி நாளை மறுநாள் ஈவினிங்குள்ளே கொடுத்துறதுக்கு தகுதியுள்ளவர்களாக நாம் இருக்கணும். நேரத்தை கேட்டு வாங்கின்னு முன்னாரே நம்ம பொருட்களை அதுக்கு அவங்களுக்கு கமிட் ஆனதுக்கு முன்னாடியே நம்ம பொருட்களை அவங்களுக்கு டெலிவரி பண்ணுறது மூலமாக அவங்க மனசில் வந்துட்டு நம்ம ஆழமாக இடம் பிடிக்க முடியும். இதே தான் அமேசான் நிறுவனமும் செய்கிறாங்க. 8 நாட்கள் டெலிவரி டைம்னு சொல்லுவாங்க, ஆனால் 3 இல்லை 4 நாள் நம்மக்கிட்ட பொருளை எடுத்துகிட்டு வந்து சேர்த்துருவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ஒரு ஷாப் இருக்குது, அந்த கடையில் கிடைக்காத பொருட்களே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு பிரபலமான நெட்ஒர்க்கோட ரீசார்ஜ் எங்கள் ஊரில் எங்கேயுமே கிடைக்கல, ஆனால் அவங்க கடையில் மட்டும் கிடைச்சிச்சு. அடுத்த தடவை நான் அந்த நெட்ஒர்க்கோட ரீசார்ஜ் பற்றி யோசிக்கும் பொழுது நிச்சயமாக எனக்கு அந்த கடை தான் வந்துட்டு முதல்ல வந்துட்டு என்னோட சிந்தனையில் வந்து போகும். அந்த கடைக்கு பக்கத்தில் தான் என்னோட நண்பரோட கடை ஒன்று இருக்குது. அவர்கிட்ட போய் நான் கேட்கும் பொழுது அவர் சொன்னார், நீ துப்பாக்கி இருக்கான்னு கேட்டீங்கன்னா கூட அவர் உள்ளே தேடி பார்த்துட்டு வந்துட்டு இல்லை நாளைக்கு தரட்டமானு கேட்பார், அந்த அளவுக்கு வந்துட்டு பர்ஃபெக்டாக இருப்பார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு காமெடியாக சொன்னார். இதில் அந்த கடை தான் வந்துட்டு நமக்கு மிகப்பெரிய முன் உதாரணம். கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட கேட்கும்போது இல்லைன்ற சொல்லாத அளவுக்கு பொருட்களை ஸ்டாக் மெயின்டைன் பண்ணணும். உதாரணத்துக்கு நாம் ஏதாவது ஒரு பொருள் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை வந்துட்டு ஆர்டர் புக்கில் எழுதிக்கின்னு மறுநாளே ஆர்டர் செஞ்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும். இதை நீங்கள் இந்த ஆர்டர் புக்கை மெயின்டைன் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு மெடிக்கல் ஷாப்லேயும் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு புக்கை வந்துட்டு க்ரியேட் பண்ணு, இல்லாத பொருட்களெல்லாம் வந்துட்டு எழுதி வச்சுக்கின்னு சப்ளை பண்ணணும். அடுத்து நாம் ரெண்டாவது விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை வந்துட்டு நான் இதோடு முடிச்சுக்கிறேன். இதோட நெக்ஸ்ட் பார்ட் வந்துட்டு நான் நாளைக்கு இல்லை மறுநாள் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறேன். வீடியோவோட லென்த் அதிகரிக்கும் போது பார்க்கக்கூடிய அந்த பொறுமை வந்துட்டு எல்லோரும் இழக்கிறாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. அதனால் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இதோட பார்ட் 2 கண்டிப்பாக பாருங்கள், அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம்தான். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.